சிம்மராசி நேயர்களே, நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள். விடாத ஒரு காரியத்தை எடுத்து வைராக்கியத்தோடு செயல்படுவேல் இத்தனை நாள் நமக்கு சரியில்லை, இனிமே நல்லபடியான நேரங்கள் வரப்போகிறதுங்கிற ஒரு மன உறுதிப்பாடு கொண்டு வருது. எப்பவுமே ஒரு நல்ல நேரம் ஆரம்பிக்கும் பொழுது மனசில் ஒரு திருப்தியும் தெளிவும் வந்துடுவான். மனசு திருப்தியாக இருந்தாலே காரியம் அனுகூல்யமாயிடும். ஜோதிஷ ரீதியாகவே சந்திரனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்கப்படுறான்னா, சந்திரன் மனோகாரகன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மனசு உங்களுக்கு திருப்தி ஆயிடுச்சுனாலே பாதி காரியங்களில் உங்களுக்கு எல்லா காரியம் வெற்றியாடும். அப்போ நல்ல நேரம் பிறக்கிறது எப்படி வித்தியாசம் தெரியும், மனசு திருப்தியாக இருக்கும். இப்போ இப்போதைக்கு மனசில் பெரிய பாரங்கள்லாம் குறைஞ்சிருச்சு, கடன் இருந்தாலும் அந்த கடன் சுமையை தீர்த்துருவீங்க. சகோதர சகோதரருக்கு படிப்பு, திருமணம் போன்ற நல்ல காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க. முயற்சி செய்த காரியங்கள்லாம் ஆயிரம் பேர் ஆயிரம் விஷயத்த சொன்னாலும் உங்கள் மனசில் என்ன தோன்றதோ அதை மட்டும் செய்வீங்க. சில நேரங்கள் உணவு ரீதியாக, அதாவது சாப்பிட்டு சீர்மான்மை கால நமக்கு வயிறு சம்பந்தமான உபாதைகள் இருக்குது, கேஸ் சம்பந்தமான உபாதைகள் இருந்துட்டுருக்கு, அப்பப்போ பிடிமானம் இருந்துட்டுருக்கு, முந்தி மாதிரி உடம்பு எனக்கு ஒத்துழைக்கலைங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்குமே தவிர மற்றபடி பயப்பட வேண்டியதில்லை. வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏதேனும் புதிய தொழில் ஆரம்பிக்கிறது விசேஷ பலன்கள், நல்ல முன்னேற்றமான காரியங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டானதாக இருக்கும். சிம்மராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் ஒன்று நிறம், பல வர்ண நிறம் வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு சிம்மராசி அன்பர்களே.